हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल कड़लरास आइलैंड फिशरमैन நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாருங்க ஆழ்கடல் ஃபிஷிங் பாட்ல இருக்கோம் இன்னைக்கு ஆழ்கடல் ஃபிஷிங் பாட்ல தான் ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன வீடியோன்னா நம்ம இன்னைக்கு ஆழ்கடல் ஃபிஷிங் பாட்ல எப்படி ஐஸ் ஏத்துறாங்க அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐஸ் ஏத்துறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களே பாருங்க வீடியோல பார்த்து நம்ம கல மறக்காம நம்ம கடலரா சைலன்ட் ஃபிஷர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ நான் போறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் और सिम्मा बोस उड़कारा சைட்டங்க ஐஸ் எடுத்துக்குறான் தெரியலே குடுத்துறான் தெரியா ஒரு ஐஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆளுக்கு தேவைப்படும் பாருங்க இது இப்ப ஸ்டோருக்குள்ள நிக்கிறோம் நம்ம ஸ்டோருக்குள்ள நிக்கிறோம்னா அங்க மேல இருந்து குடுக்குறானே ஐஸ் எல்லாம் உள்ள கொட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப உள்ளக வெளிய எத்தனை பேர் இருக்கானு பாத்தீங்களா இப்ப உள்ளக பாருங்க இப்ப இந்த அண்ணே அங்க வட்டில இருந்து தூக்கி குடுக்க அதே மாதிரி வரிசை அங்க போயிட்டு இருக்கு இதுவரைக்கும் எத்தனை கண்டெய்னர் போயிருக்கு 200 மூணு இது மூணாவது கண்டெய்னர் இன்னும் ரெண்டு கண்டெய்னர் இருக்கு மொத்தம் 500 வட்டி இதுவரைக்கும் ஒரு 300 வட்டி ஏத்திருக்காங்க ஆமா 300 வட்டி 300 வட்டி ஏத்தி இருக்கு இன்னும் 700 வட்டி அங்க பாருங்க வயர் இன்னையோட தாண்டிட்டு இது ஒரு கள்ளி ஒரு கள்ளின்னு சொல்ல போனோம்னா எத்தனை உயரத்தை பாருங்க நான் மேலே ஏத்த நிக்கிறேன் ரெண்டு ஆள் உயரம் இருக்கு எத்தனை ஒரே நேரத்தை எடுக்க கூடாது அங்க பாருங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டு ஒரு ஐஸ் ஏத்துறதுக்கு 700 வட்டி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான்னு பாருங்க காலையில இருந்து இவர் ஸ்டோருக்குள்ள நிக்கிறேன் ஆட்கள்லாம் ஸ்டோருக்குள்ள நிக்குது பாத்துக்கிறாங்க வேலைகளை இவன் கூடையில அள்ளி தட்டிக்கிட்டு இருக்காங்க மாதிரி சிந்து நைஸ்களை உள்ளக்க சவுல் போட்டு ஏத்திக்கிட்டு இருக்காப்ல இப்படியே ஒரு ரெண்டு உயரம் உள்ள கள்ளிய வந்து இந்த ஐஸ் போடுற இடங்களை வந்து கள்ளின்னு சொல்லுவோம் அந்த கள்ளிய வந்து நிறைய இருக்கு அந்த கள்ளி ஃபுல்லா ஏத்திட்டு போவாங்க ஏன்னா வந்து ஒரு மாசம் தங்கல் நடக்கிறதுனால ஏத்திட்டு போவாங்க புல்லன் புல் நம்ம இருக்கிறது நம்ம காஷ்மீர்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு ஏன்னா புல்ல நைஸா நம்ம இங்க ஒரு காஷ்மீர் குட்டி காஷ்மீரை பார்க்கலாம் எனக்கு ஒரு சிரமம் தான் இங்க வேலை ஆக்குற ஆட்களை பாருங்க ஏண்டா நீ மறக்கிற சாலியா விளையாடுற இவர் தான் ஒரு செல்ல தொலைச்சவர் நீ தானே அங்க நோண்டு அவர் எடுப்போம் முன்கல்ல வந்து நிக்க முடியல குனிஞ்சுகிட்டே தான் வேலை ஆக்கணும் பாருங்க அந்த குனிஞ்சுகிட்டே எவ்வளவு ஸ்பீடா வேலை ஆக்கணும் பாருங்க கீழே சிந்தினதை நான் உனக்கு லிங்க டக்கு அனுப்பிடுறேன் நீ வீடியோ யூடியூப்ல டக்கு டக்குன்னு தட்டுறேன் ஆ சரி சரி செல்லத்தான் தொலைச்சிய யார் எடுத்திருந்தா குடுத்துட்டாங்க எடுத்ததில்ல
பலவ பண்ண சின்னடா இது வந்து சின்ன கள்ளி அணியத்துக்கு போக போக கள்ளி சின்னதா இருக்கு அதே இதப்படியா போட்டு பாரு அதல வாங்க எப்படி குனிஞ்சிட்டே நிக்கங்கன்னு கஷ்டம்தான் ரொம்ப இன்னும் இந்த கள்ளி எல்லாம் குள்ள போறாங்க 700 கட்டி அம்மா நிக்க அவர் சும்மா போஸ்ட் தான் கொடுக்கப்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைகள் பார்க்கறேன்னு நீங்களே பாருங்க நம்ம கேரளா சைடுல ஓச வச்சு பிடிப்பாங்க ஆனா நம்ம இந்த ஆல்ரெடி ஃபிஷிங் பட்ல வந்து நம்ம ஏரியா நம்ம தங்கத்துப்பண்ணை ஏரியால வந்து அந்த ஓசு வரல அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர் டெவலப் ஆகல தங்கச்சி மடத்துல இப்ப கேரளா கூட நம்மளும் ஓசு போட்டு பிடிக்கலாம் அதனால இங்க வந்து ஆள் தான் வேலை வாங்கி ஆகணும் இப்ப ஐசி ஏத்தி ஆகணும் 700 வெட்டின்னு சொல்லும் போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் கடலுக்கு போற டைம் நம்மளுக்கு வந்துருச்சு நம்ம விசைப்படகுக்கு ஸ்டேக் போட்டுருக்க மாதிரி ஆள்கள் போட்டுக்கு ஸ்டேக் போட்டிருக்காங்க அதனால வந்து விசைப்படகுகள் எப்போ கடலுக்கு போகணுமோ அப்போ தான் ஆள்கள் போட்டு போகணும்னு சொன்னாங்க இன்னும் ஒரு வாரம் இருக்குது ஒரு வாரம் இருந்தாலும் நம்ம ஐசேத்தக்குள்ள ஆள்க்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எடுக்கிறாங்க இப்பவே ஐஸ் ஏற்றி வைக்கிறாங்க ஆனால் நம்ம விசைப்படகு எப்போ கடலுக்கு போகுமோ அப்போ தான் இந்த போட்டுகளும் கடலுக்கு போகும் இப்போ இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த போட்டில் கடலுக்கு போகிறவங்க தான் கடலுக்கு போறவங்க பாதி பேர் இருக்காங்க பாதி பேர் ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க மினி காஷ்மீர் காஷ்மீர் பனிமலை மினி காஷ்மீர் பனிமலை அப்படியே மேல வரும் ஆனா வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் நீங்க ஜிம்முக்கு போய் உடம்பு ஏத்துறதுக்கு பதிலா நீங்க கடலுக்கு வந்தா இப்ப வந்து ஃபிட் ஆயிரீங்க வந்து அவ்வளவு ஒர்க் அவுட் இருக்கு அவ்வளவு வேலை வாய்கள் இருக்கு நம்ம கடலுக்கு போற தொழிலையே அங்க அவர் நிக்கிறத வந்து நம்ம தூக்கி போடுற ஐஸ் வந்து சரிசமா உள்ளாது அதுக்காக வந்து அவர் அங்க இழுத்து போட்டு அந்த வட்டிகளை வந்து கரெக்டா சரிசமா போடுற அந்த ஐஸுகளை சரி அப்படியே மேல போறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின தகவல் கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் மறக்காம கடல்ராஸ் ஐலண்ட் ஃபிஷர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுருங்க நான் போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டா உங்களுக்கு வந்துவிடு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்